வணக்கம். ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை திரையோதசி தினங்களில் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை உள்ள காலம் பிரதோஷ காலம் எனப்படுகிறது. அவ்வேளையில்தான் ஈசன் ஆலகால விஷத்தை உண்டு அகிலத்தை காத்ததாக புராணம் கூறுகிறது. மனிதனின் அனைத்து பாவத்தையும் போக்கி செல்வ வளத்தை தரக்கூடிய வல்லமை கொண்டது பிரதோஷ தின வழிபாடு. மற்ற நாட்களில் சிவாலயத்தில் பிரகாரத்தை வலம் வருவதற்கும் பிரதோஷ காலம் என்று சொல்லக்கூடிய இந்நேரத்தில் சிவனை வலம் வருவதற்கும் வித்தியாசம் உண்டு. பிரதோஷ தன்ற வலம் வரும் முறையை சோமசுக்த பிரதட்சணம் அல்லது சோமசூத்திர பிரதட்சணம் எனப்படும். ஆலகால விஷம் வெளிப்பட்ட போது பயத்துடன் அனைவரும் கையிலையை நோக்கி ஓடினார்கள். அப்போது விஷம் அப்பிரதட்சணமாய் அவர்களுக்கு எதிராக வந்து விரட்டியது. எனவே தேவர்கள் வந்த வழியே திரும்பி ஓடினார்கள். அங்கும் அவர்களுக்கு எதிராக விஷம் வந்து துன்புறுத்தியது. இப்படி இட வலமாக அவர்கள் வலம் வந்த முறைதான் சோமசுக்த பிரதட்சணம் ஆகும். ஆகவே சோமசுக்த பிரதட்சணம் செய்யும் போது முதலில் நந்தியை வணங்கி பின் அதன் பிராணவ வடிவமான கொம்புகளின் நடுவே சிவபெருமானை தரிசனம் செய்ய வேண்டும். பிறகு வழக்கமாக வலம் வருவதற்கு மாறாக அப்பிரதட்சணமாக அதாவது எதிர் வலமாக சண்டிகேஸ்வரர் சன்னதி வரை போய் திரும்ப வேண்டும். அபிஷேக தீர்த்தம் வரும் வழியை தாண்டக்கூடாது. அடுத்து போன வழியே திரும்ப வேண்டும். நந்தியை தரிசித்து தினந்தோறும் செய்யும் வழக்கப்படி வலம் வர வேண்டும். அப்போதும் அபிஷேக தீர்த்தம் வரும் வழியை தாண்டாமல் அப்படியே திரும்பி நந்தி வரை வர வேண்டும். இந்த முறைப்படி 3 தடவை பிரகார வலம் வர வேண்டும். இதுவே சோமசுக்த பிரதட்சணம் ஆகும். இதன் வழி நாம் சிவனருளை கோடி மடங்கு பெறலாம். குறிப்பு: இம்முறையில் வலம் வருவதை பிரதோஷ தினத்தில் மட்டுமே செய்ய வேண்டும். இது கோடி அஸ்வமேத யாகம் செய்த பலனை தரக்கூடும். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம். இன்று பிலவ வருடம், கார்த்திகை மாதம் 16ஆம் நாள், ஆங்கிலம் 2 டிசம்பர் 2021, வியாழக்கிழமை, கிருஷ்ண பக்ஷம், தேய்பிறை. இன்று திரையோதசி திதி மாலை 6:29 வரை, பின் சதுர்தசி திதி. இன்று சுவாதி நட்சத்திரம் பிற்பகல் 2:54 வரை, பின் விசாகம் நட்சத்திரம். இன்று சித்த யோகம் காலை 6:14 வரை, பின் அமிர்த யோகம் பிற்பகல் 2:54 வரை, பின் சித்த யோகம். சூரிய உதயம் காலை 6:15. இன்று ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை மற்றும் நண்பகல் 12:15 முதல் 1:15 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் தெற்கு, சூலம் பரிகாரம் தைலம். இன்றைய சிறப்பு: இன்று மாத சிவராத்திரி, இன்று பிரதோஷம், இன்று சுப முகூர்த்தம். இன்றைய வியாழக்கிழமையில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, நவகிரக குரு பகவான், பிரம்மா, சரஸ்வதி, நம் குருவாக எண்ணும் மகான்களை போற்றி வழிபடலாம். இன்றைய ராசி பலன். முதலாவதாக மேஷராசிக்காரர்கள், இன்று உங்களுக்கு பண வரவு தாராளமாக இருக்கும். நீங்கள் நினைத்தது சிறப்பாக நடந்தேறும். அதனால் மற்றவர்களிடத்தில் உங்களுக்கு புகழ் ஏற்படும் நாளாக இன்று அமைய போகிறது. இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள், வேலை அழுத்தம் அதிகமாவதால் மனதில் கலக்கம் தோன்றும். வேலை இடத்தில் இன்று நல்ல தகவல் உங்களை தேடி வரக்கூடும். உத்தியோகத்தில் புது அதிகாரி உங்களை மதிப்பார். மரியாதை பெருகும் நாள் இன்று. வியாபாரத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும். மூன்றாவதாக மிதுனராசிக்காரர்கள், இன்று திருமண சுப முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உடன் பிறந்தவர்களின் மூலம் உதவிகள் கிடைக்கும். தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள். நான்காவதாக கடகராசிக்காரர்கள், இன்று காரிய தாமதம் ஏற்படலாம். நீங்கள் செய்யும் காரியங்களை இன்று கவனமுடன் செய்தால் இதை தவிர்க்க வாய்ப்பு இருக்கிறது. மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலைகளை செய்வதில் இன்று சற்று காலதாமதமாகும். அல்லது சில குறிப்பிட்ட காரணங்களால் வேலைகளை தாமதமாக செய்து முடிக்கவும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது.
ஐந்தாவதாக சிம்மராசிக்காரர்கள், இன்று நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இன்று உங்களுக்கு வரப்போகிறது. இந்த வேலை செய்தே ஆக வேண்டிய நிர்பந்தமும் உங்களுக்கு ஏற்படலாம். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நீங்கள் அதை செய்து முடிப்பதனால் உங்களுக்கு ஏதேனும் பாதகம் ஏற்படுகிறதா என்று ஆராய்ந்து ஒரு வேலையை தொடங்குவது நல்லது. ஆறாவதாக கன்னிராசிக்காரர்கள், இன்று வேலையிடத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. வியாபார ஸ்தலங்களிலும் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருப்பதனால் இன்றைய நாளை மிகுந்த கவனமுடன் தொடங்குவது நல்லது. உங்களின் வரவு செலவுகளை சற்று கவனித்துக் கொள்ளுங்கள். மேலதிகாரிகளிடம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முயற்சி செய்யுங்கள். ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள், நீங்கள் எடுக்கும் முடிவுக்கு எதிர்ப்பு இன்று கிடைக்கப்பெற வாய்ப்பு இருக்கிறது. அதாவது நீங்கள் சொல்லும் சொல்லுக்கு எதிர் சொல் இன்று வர வாய்ப்பு உள்ளது. எனவே இன்றைய நாளில் நீங்கள் பேசும்போது மிகுந்த கவனமுடன் இருப்பது நல்லது. உங்களுக்கு சரியாக தோன்றியது மற்றவர்களுக்கு அது தவறாக தெரியலாம். எட்டாவதாக விருச்சிக ராசிக்காரர்கள், இன்று நண்பர்கள், குடும்பத்தினர் என நெருங்கியவர்களின் அன்பு கிடைக்கும். நண்பர்கள் பக்கபலமாக இருப்பர். இதனால் உங்கள் மனதில் இன்று தன்னம்பிக்கை உயர்ந்து காணப்படும். குடும்ப பிரச்சனைகளை கலந்தாலோசித்து சுமூகமான தீர்வு காண்பீர்கள். ஒன்பதாவதாக தனுசு ராசிக்காரர்கள், குடும்பத்தில் உள்ளவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் தோன்றும். இன்றைய நாளில் பெரியவர்களின் ஆசி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதாவது வாழ்க்கையில் சாதித்தவர்கள் உங்களை விட வயதில் மூத்தவர்களின் ஆசியை இன்று நீங்கள் பெறுவீர்கள். நீங்கள் பெறும் ஆசியானது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மேலும் உயர்ந்த நிலைக்கு உங்களை கொண்டு செல்லும். பெற்றோரின் அன்பை பெறுவீர்கள். பத்தாவதாக மகர ராசிக்காரர்கள், மற்றவர்களின் வேலைகளை இழுத்து போட்டு நீங்கள் செய்வதை தவிர்த்து விடுங்கள். சகோதரர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது. இல்லையேல் உங்களுக்கு கெட்ட பெயரும் ஏற்படும். பதினொன்றாவதாக கும்பராசிக்காரர்கள், வெளி வட்டார தொடர்புகள் விரிவடையும். இன்று மிகுந்த கவனமுடன் செயல்படுவீர்கள். இதனால் இன்று உங்களுடைய திறன் வெளிப்படும். ஒரு சிலர் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பும் இன்று இருக்கிறது. இந்த புதிய விஷயங்களை கொண்டு உங்களை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளவும் வாய்ப்பு இருக்கிறது. சுருக்கமாக சொன்னால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். உங்கள் முயற்சிக்கு மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். பன்னிரண்டாவதாக மீனராசிக்காரர்கள், இன்றைய நாள் தொழில் வியாபாரம் நன்கு வளர்ச்சி பெறும். இன்று உங்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். நடப்பவை நல்லதாகவும் இடையூறாகவும் இருந்து உங்களை குழப்பமாக்கி சோர்வடையவே செய்யும். சரி வியூவர்ஸ், எந்த ஒரு செயலை செய்யும் போதும் திறமை என்ற ஒன்றை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள். அது உங்களை வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும். தொடர்ந்து ரா சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். கடன்கள் அடையவும் வராத பணம் முழுவதும் வந்து சேரவும் அமாவாசை அன்று செய்ய வேண்டிய உப்பு பரிகாரம். ரா சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் 4 தேதி சனிக்கிழமை அமாவாசை. கடன் பிரச்சனையில் இருந்து நாம் மீண்டு வரவும் அதே சமயம் நமக்கு வரவேண்டிய